ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெள்ள நிவாரணம் வழங்காதது தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. வெள்ள நிவாரணம் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. 2,000 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். இதுகுறித்து பிரச்சாரத்தில் பேசும்போது கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார், வழக்கு தொடரப்போகிறோம் என்று. இந்நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? திலகவதி, அதாவது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடந்த காலங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் எந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்தியது, அதுல தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கிட்ட இருந்து எவ்வளவு நிதி கேட்டாங்க, குறிப்பா தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண தொகையிலிருந்து எவ்வளவு பணம் கேட்கப்பட்டது, அதுக்கு மத்திய அரசு சார்பில் எவ்வளவு பதிலளிக்கப்பட்டது, எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் கேட்டு தமிழ்நாடு அரசு சார்பா உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு ஒண்ணு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல இப்போதைக்கு உடனடியா 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு இந்த இயற்கை பேரிடர் நிவாரண நிதியில இருந்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு, குறிப்பா மிக்ஜாம் புயல் போன்ற புயல்களை அவங்க சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. கடந்த 2014 ஆண்டிலிருந்து தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான இயற்கை பேரிடர்கள் எல்லாம் சந்திச்சது, இந்த அத்தனை விவரங்களையுமே அவங்க சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அது சுட்டிக்காட்டினதோடு மட்டுமில்லாம 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டிற்கான வெள்ள பேரிடர் மீட்பு நிவாரண நிதிய மத்திய அரசு கிட்ட இருந்து உடனடியா வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் பெயர்ல தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞரா இருக்கக்கூடிய குமணன் அவர்கள் தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. நீங்க குறிப்பிட்டது மாதிரிதான் தேர்தல் நேரம், ஏற்கனவே நமக்கு தெரியும் கேரள அரசு உச்ச நீதிமன்றத்துல இது மாதிரி இல்ல, பட் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். எப்படின்னா கடன் வாங்குவதற்கான அதிகபட்ச வரம்பை வந்து மத்திய அரசு நிர்ணயிச்சிருந்தாங்க, அதை ரத்து பண்ணணும்னு கேட்டு கேரள அரசு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கு இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்படி மாநிலங்கள் தொடர்ந்து நிதி சம்பந்தமான விஷயங்களை மத்திய அரசு நாடாம நீதிமன்றத்தை நாட தொடங்கி இருக்கிறாங்க. ஆளுநர் விவகாரத்திலையும் கிட்டத்தட்ட மத்திய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்படி ஒன்னா இணைஞ்சு உச்ச நீதிமன்றத்தை நாடி வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த நிதி சார்ந்த விஷயம், அது இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வேற பினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகள் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மத்திய அரசு நேரடியா அணுகாம உச்ச நீதிமன்றத்தை நேரடியா அணுகி வர்றதை பார்க்க முடியுது. தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல அரசியல் சாசன ரீதியா நீதிமன்ற வரம்புக்குட்பட்ட விஷயங்களா இது வருமா அப்படின்றத ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இது எழுந்திருக்கு. இது வெறும் தமிழ்நாடு ஒரு 2,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரியான விவகாரமா நம்ம மட்டும் சுருக்கி பார்க்காம இதை கொஞ்சம் பறந்து பார்க்கும் பொழுது இது மத்திய அரசுடனான நிதி சார்ந்த நேரடி மோதல் போக்க நீதிமன்றத்திற்கு மாநில அரசுகள் கொண்டு வராங்க அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தலில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிரஞ்சன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.